Welcome to our channel, Mother City Sana. Hello viewers, Assalamualaikum. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் ஸ்டஃப்டு சிக்கன் வித் ஹாலண்டேஸ் சாஸ். இது ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கனை வச்சு புது ரெசிபி குக் வித் கோமலில் பாபா மாஸ்டர் செஞ்சிருப்பார், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்ய நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனில் நெஞ்சு பகுதியாக எடுத்துக்கலாம். அதில் தான் சதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நடுவில் நம்ம ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்ததுக்கப்புறம் இதை நல்லா கொஞ்சம் நசிச்சுக்கோங்க. நல்லா நசித்தா தான் நம்ம போடுற மசாலானா ஃபுல்லாக அதுக்குள்ளே இறங்கி வரும். சிக்கனுக்கு மேலே தடவை நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சாட் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும், சில்லி ஃப்ளாக்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும், அப்புறம் உப்பு தேவையான சேர்த்துக்கணும், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கணும், அப்புறம் சோயா சாஸ் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கனோட வெளிப்பகுதியில் இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுத்து வெளிப்பகுதியில் நம்ம அதை ஃபுல்லாக எல்லா மசாலாவும் இறங்குற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அப்படியே 1 ஹவர் ஊற வச்சிடணும். இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஒரு பேனை காய வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு தான். அது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். சில்லி ஃப்ளாக்ஸ் அதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சால்ட் ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கிறதுனால இதில் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் இதை நம்ம வதக்கிக்கலாம். மஷ்ரூம்ஸ்னால் அப்படியே சுருங்கி சின்னதாக போயிடும். இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் அதோட மல்லிக்கீரையும் இதோடு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் துருவி வச்ச சீஸையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா கிளறி வச்சுக்கணும். கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஜூஸியாக நமக்கு இருக்கும். இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் அந்த மாதிரி பிரட்டி வச்சுருக்கோம், வெளியில் மசாலா வச்சுருக்கோம், உள்ளே வந்து ஸ்டஃபிங்கை வச்சு அப்படியே ஃபுல்லாக லாக் பண்ணிடணும். டூத் பிக் எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா சொருவி ஃபுல்லாக லாக் பண்ணுற மாதிரி நம்ம சிக்கனை வச்சுக்கணும். ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு டூத் பிக் வச்சு நல்லா இப்படி குத்திக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடுச்சு. இதை இப்போ நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அதில் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோலட் இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ரெசிபி நான் போட்டிருக்கேன். அதோடய வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இதையும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஹாலண்டேஸ் சாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நான் ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். அதோடய வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ அந்த சாஸ் எடுத்து இந்த சிக்கன் மேலே நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.